என் பேர் மல்லாக்கா. எந்த ஊர் ஐயா? மணப்பாறை. என்ன பண்றீங்க இங்கே? என்ன அந்த குப்பை பொடிக்கிட்டு பாட்டு பொடிக்கிட்டு பச்சிக்கிட்டு மணப்பாறை போயிருக்கேன். பிள்ளைங்களாம் யாரும் இல்லையா? ஒரு பையன் இருக்கிறான், புத்தூர்ல இல்ல மைக்ரோ லேப்ல வேலை பார்க்கறான். ஏன் உங்களை பாக்கல? அவனுக்கு கல்யாணம்லாம் முடிச்சுட்டேன். அவன் இப்ப சரியான நம்மளை கவனிக்கிறது இல்ல. உங்க பையன் இது பெங்களூர்ல வேலை பார்க்கறான், உங்களை பாக்கல? பாக்கல. போய் கேட்கல எது வேணும்னு? நான் எதுவுமே கேட்டுக்கறது இல்ல. மனைவி? மனைவி வீட்டுல இருக்காங்க. நீங்க தான் இப்ப பாட்டு பொறுக்கி போய் அவங்கள பாத்துக்கணும். வேற யாரும் உதவி கிடையாதா? யாரும் உதவி. இதுல எவ்வளவு கிடைக்கியா? மனசு என்னங்க பையன் இருந்து நம்மள கவனிச்சா பரவாயில்ல, ஒன்னும் கவனிக்க விடுறத என்ன ஆமா, இப்ப நான் இங்கேயே வாங்கி கொடுத்துறேன். ஆனா நீங்க மணப்பாறை தூக்கிட்டு போனீங்கன்னா வெயிட்டா இருக்கும். ஆமா, பணமா தான் வாங்குவோம். பணமா கொடுத்தா நீங்க போய் வாங்கிருவீங்களா? பணம் இருக்கு. இது வந்து உங்க உழைப்புக்கும், நீங்க வந்து யாரு பாக்கல நீங்கல்ல, உங்க மகன் பாக்கலன்னா விடுங்க, இன்னொரு மகன் பார்த்தான் அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கணுங்கிறதுக்காகவும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே வாங்கிக்கோங்க. அடுத்த தடவை நீங்க இது கூட அலைய வேணாம். நீங்க எங்க இருக்கீங்களோ சொல்லுங்க, அந்த கடையில போய் ஜிபே நம்பர்னு கொடுங்க. நான் அங்கே வீட்டுல இருந்தே நான் பணம் போட்டு விட்டுறேன். நீங்க பணத்தை பத்திரமா வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஜாமான் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வேணுமோ வாங்கிக்கோங்க. சரியா? என்னைக்காவது உங்களுக்கு பிசினஸ் வேணும், நல்ல ஒரு பிசினஸ் பண்ண நினைச்சீங்கனாலும் உங்களால இப்ப பாட்டில் பொறுக்கிறது கூட வேற ஏதாவது வித்துட்டு போக முடியும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். இதுல என்னோட நம்பர் இருக்கு. அடுத்த ரோல நீங்க அலையவே வேணாம். நீங்க எதாவது கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு சொல்லுங்க, நான் வீட்டுல இருந்தே பணம் போட்டு விட்டுருவேன். கண்டிப்பா. என்ன திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. கண்டிப்பா. ரெண்டு மட்டும் இல்லாம இருந்தா நாட்டுல ஏதோ ஒரு வேலையை பார்த்து குழச்சிக்கலாம். கண்டிப்பா. இனிமே நான் இருக்கேன் உங்களுக்கு மக மாதிரி. சரியா? நான் பாத்துக்குவேன். சரியா? சந்தோஷமா உங்களுக்கு. கடவுள் மாதிரி, கடவுள் மாதிரி வந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க, அது ஒண்ணு போதும். கடவுள் எங்கும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அறிக்க தைரியமா இருங்க. என்ன தேவைனாலும் எப்பனாலும் என்கிட்ட கேளுங்க. சரியா? நான் இது இருக்கு. சரியா? சாப்பிடுறீங்களா? சாப்பாடு வாங்கி தரவா? சாப்பிடுங்க. சாதம், சாம்பார் சாதம் ரெண்டுமே இருக்கு. நீங்க கேட்ட ரெண்டுமே இருக்கு.